புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக மொழிகளுள் உயர்ந்து விளங்கும் கலங்கரை விளக்கம் கருத்து புதையில், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அன்னை தமிழுக்கே. தமிழுக்கு எங்களுடைய குழுவினருடைய அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, ஒரு அற்புதமான தமிழர் திருநாள் தை திருநாள் பொங்கல் திருநாள் கோலாகல கொண்டாட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று ஒரு மகளிர் சுழலரங்கமாக எங்கள் நிகழ்ச்சியும் இணைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த விடுந்திருக்கும் இந்த தைப்பொங்கல் அனைவருக்கும் ஒரு நல்ல மலர்ச்சியையும் ஒளியையும் கண்டிப்பாக தரும். தமிழர் திருநாள், அதுவும் பொங்கல் நாளே ரொம்பவே கலக்கட்டும். அது பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஆரம்பித்து, நம்ம பாரம்பரிய உணவு முறைகள் ஆரம்பித்து, பாரம்பரிய உடைகள் என்று ஒரு முழுவதும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடியொட்டிய ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது பொங்கல் தான். பொங்கலில் எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் இந்த மாதிரி பட்டிமன்றம் பேச்சரங்கம் சுழலரங்கம் இதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதுவும் பெண்கள்னா பொதுவாகவே சிறப்பு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்ன அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பெண்ணாக பிறப்பதும் நம்முடைய பணிகளை செய்வதும் எப்போவுமே பெருமைக்குரிய ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம். அதனால் இன்னைக்கு மகளிர் அனைவரும் இணைந்து ஒரு சுழலரங்கமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி, அதுவும் நம்ம பெண்களை பற்றியே நம்ம பேசணும். நம்ம என்ன மாதிரியான தேவைகள் நமக்கு இருக்குது, என்ன மாதிரியான உலகத்தில் நம்ம பெண் உலகம்னு ஒரு தனியான ஒரு உலகம் இருக்குது இல்லைங்களா. நம்ம உலகத்தில் நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருக்கோம், இன்னும் நம்முடைய சாதனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சுழல் அரங்கமாக சில விஷயங்களை சில பொருண்மைகளை நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக பெண் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பெண்ணுனாலே அவங்களுடைய சேவை மனப்பான்மை, அன்பு, பாசம், குடும்ப உறவுகளை ஒருங்கிணைக்கிற அனுசரிக்கிற அந்த தன்மை. அப்போது பெண் என்றாலே கண்டிப்பாக பெண்மை, தாய்மை, இறைமைன்னு சொல்லுவோம். அப்போது அந்த பெண்மைக்கு அடிப்படை எதுன்னு பார்த்திங்கன்னா அன்பு. அப்போ பெண்கள் அப்படின்னாலே அன்பானவர்களா, அன்பு மட்டும்தானா, ஒரு தாயாக, சகோதரியாக, மகளாக, தோழியாக ஒரு ஆணுக்கோ இந்த சமூகத்துக்கோ பெண் அவங்க பல்வேறு கதாபாத்திரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேவையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த அன்பு நிச்சயமாக அன்னை தெரேசா ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க, அன்பு தான் உன்னுடைய பலவீனம் என்றால் இந்த உலகத்திலேயே நீ தான் மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே அன்பு நம்மளுடைய பலவீனம்னு நினைக்கவே கூடாது, அது பலம். அன்பால் ஆகாதது எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவங்கள ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைக்க முடியாது. ஆனால் ஒரு அன்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புன்னகைக்கும் ஒரு பூக்கும் இருக்கிற மரியாதை எவ்வளோ பெரிய ஆயுதத்துக்கும் கூட கிடையாது. அதனால் அன்பு வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அப்போது பெண்கள்னாலே என்ன, அன்பானவர்களா, அதுதான் நமக்கு ஒரு ஆயுதமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறதா, அரணாகவும் விளங்கி கொண்டிருக்கிறதா, இப்படி ஒரு கேள்வி. அடுத்தது, இன்னைக்கு காலம் மாறிப்போச்சு இல்லைங்களா. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதில் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமான்னு மகாகவி பாரதி அன்னைக்கு சொன்ன மாதிரி, இன்னைக்கு ஒரு பெண் சமூகத்தில் தன்னுடைய பங்களிப்பை தன்னுடைய அறிவின் மூலமாக அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கல்வி அறிவில் பார்த்தீங்கன்னா அதிக விழுக்காடு, பெண்கள் நிறைய படிக்கிறோம் இன்னைக்கு. அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது வீட்டை தாண்டி குடும்பத்தை தாண்டி சமூகத்துக்கு வரும்பொழுது இன்னைக்கு பெண்ணுக்கு ரொம்ப முதன்மையானது, பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு. அறிவு எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நமக்கு. அப்போது ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்களா, இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அதையும் உங்ககிட்டயே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அடுத்தது அறிவான ஒரு கேள்வியை வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பு அறிவு இதை தாண்டி இன்னைக்கு மனபலம் என்பதை தாண்டி உடல் பலம் என்பதும் ரொம்ப முக்கியம். அதாவது ஆற்றல், இப்போ நம்ம கலையை எடுத்துக்கலாம், விளையாட்டை எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய ஆற்றலை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், பல்வேறு விஷயங்களை ஒரே நேரத்தில் நிர்வகிக்கிற அந்த திறமை, இதை வந்து நம்ம ஆற்றல்னு சொல்லலாம். இது குடும்பத்துக்கும் தேவை, சமூகத்துக்கும் தேவை.
முக்கியமா ஒரு பெண்ணா சுயமா அவங்களுக்குமே அது தேவை. அப்போ ஆற்றல் மிக்கவர்களா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கல்வியிலேயே நிறைய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அப்ப ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆற்றலும் அது ஒரு வகையில் நம்ம அறிவுன்னு பார்த்தா கூட, ஆற்றல் என்பது அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயலாற்றுவது, அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்துவது, இதுதான் ஆற்றல். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆற்றல் என்பது ரொம்ப 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 முக்கியம். அப்போ இது முதன்மையானதா அவசியமானதா, இதையும் ஒரு கேள்வியாக உங்ககிட்டயே விட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு அதை பற்றி யோசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அன்பா அறிவா ஆற்றலா, இதைத்தான் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த தித்திக்கும் தை பொங்கலில், பொங்கலோ பொங்கல்னு வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பொங்கி பால் போல் வழிய போகிற இந்த நேரத்தில், நம்முடைய அன்பை பற்றியும் நம்முடைய அறிவை பற்றியும் பெண்களாகிய நம்முடைய ஆற்றலாற்றும் திறமை பற்றியும் நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக பேச போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ அறிவு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அறிவுக்கு வந்து முதல் உதாரணமே நம்ம பெண்ணாக சொல்லலாம். ஏன்னா ஔவையாரை தாண்டி அறிவார்ந்த பாடல்களை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்க யாராலேயே முடியுமா? இப்போ வள்ளுவர் பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் இதை வந்து 1330 குறள்களில் சொல்லியிருக்கார். 1330 குறள்களில் அறம் பொருள் இன்பம் இது மூணுமே சொல்லியிருக்கார். ஆனால் எங்கள் ஔவை வள்ளுவர் சொல்லாத அந்த வீடு பேர் பொதுவாக பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேர், இதை நம்ம படிச்சிருப்போம் தமிழில். இதை பார்த்தீங்கன்னா நாளே வரியில் சொல்லிடுவாங்க, ஈதல் வந்து அறம். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை இந்தான்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான் அறம். அறம்னா என்ன? ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். எந்த கெட்ட விஷயமும் இல்லாமல் நற்பண்புகளோடு நம்ம சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொருள். காதலர் கருத்தொருமித்து இருப்பது இன்பம், ஒரு காதலனும் காதலியும் கருத்தொருமித்து வாழறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்பம். பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டது வீடு, கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு அறம் பொருள் இன்பம் இது மூணையும் விட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த முக்தி வீடு. இப்போது 1330 குறள்களில் சொல்லி அவர் சொல்லாத வீடு பேரையும் சேர்த்து ஒரு பெண் நாளே வரியில் சொல்லி முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெண்ணின் பெருமை. அதனால தான் ஔவை வந்து கல்வியை பற்றி சொல்லுவாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. கல்வி படிங்க, எவ்வளோ முடியுமோ படிங்க. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் பாருங்கள், நூலை படி சங்கத்தமிழ் நூலை படின்னு சொன்னது மாதிரி தான் ஔவை சொன்னது, கல்லாதது உலகளவு, எவ்வளவோ இருக்குது நிறைய படிக்கணும்ன்ட்டு. அவங்க சொன்ன அந்த வாசகத்தை இன்றைக்கும் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஒரு வாக்கியமாக எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஔவையோடைய அந்த வாக்கியம் அங்கே ஆங்கிலத்தில் இருக்குன்னா அதுதான் கல்வியோடைய சிறப்பு. அடுத்தது அன்பை எடுத்துக்கோங்களேன், ஒரு மகன் எப்படிப்பட்ட தவறு செய்தவனாகவும் இருக்கலாம், இல்லை தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட தவறு இழைத்தவளாங்க இருந்தாலும் அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை எப்போவுமே நல்ல பிள்ளை தான். அழகான ஒரு பாட்டு கூட நம்ம திரை இசை பாடல் காலங்காலமாக கேட்டிருப்போம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாய் தன்னுடைய அன்பின் மூலமாக அந்த குழந்தைய எப்படி அரவணைச்சு போகிறாங்க. உறவு முறை இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக, நம்ம என்னதான் நாகரீக வளர்ச்சி நிறைய படிச்சுட்டோம் மேலை நாட்டுக்கு போகிறோம் நிறைய பழக்க வழக்கங்கள் மாறினாலுமே கூட, நம்முடைய அஸ்திவாரமே நம்ம நாடு இந்தியானாலே இதோடைய அஸ்திவாரமே நம்மளுடைய உறவு முறைகளை நம்ம எப்படி அரவணைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ பொங்கல் எடுத்துக்கிட்டோம், இந்த 3 நாள் 4 நாள் லீவுனாலே முதல்ல நமக்கு என்ன தோணும், சொந்த ஊருக்கு போகணும், சொந்த ஊர் கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும், நம்மளுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த பாரம்பரிய பூர்வீக வீட்டில் போய் இருந்து கொண்டாடுறது தான் பொங்கல். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரியான பண்டிகை நமக்கு இன்னும் அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த உறவு முறைக்கு அடிப்படை எது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் தான். ஒரு மகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய அன்பை எப்படி கொடுக்குறாங்க, எப்படி தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்குறாங்கன்றது ஒன்று. அடுத்தது அவங்க இதுவே மனைவியாக போகும் பொழுது அவங்க எப்படி தன்னுடைய பங்களிப்பை, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அதுதான் முக்கியம் இல்லையா, அப்போது அந்த வெற்றியை உருவாக்க தான் அன்பின் மூலமாக என்ன பங்களிப்பு செய்கிறாங்க, அதுவே மகளாகும் பொழுது தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா போதும்பா சொல்லுவாங்க. என்னதான் ஆண் பிள்ளை ஆனாலும் ஜான் பிள்ளைன்னு சொன்னாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா தான் வீட்டுக்கு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் பிள்ளை பெற்ற பிள்ளைகள், அதாவது கடவுள்கிட்ட வேண்டனா இறைவன் வந்து வரமாக ஆண் பிள்ளைகளை தருவார், அந்த இறைவனே நாம் வேண்டினால் அவர் நமக்கு மகளாக வந்து பிறப்பார்னு சொல்லுவாங்க. இதை வைரமுத்து கூட இந்த 3 பங்களிப்பை வந்து ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நதியே நதியே காதல் நதியேன்னு சொல்லிட்டு ஒரு நதியை பெண்ணாக பார்க்குற ஒரு பாடல், அதில் சொல்கிறாரு
தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே. அப்போ இந்த மூன்று டைமென்ஷன் பாருங்கள், ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக, ஒரு மகளாக. பெண் தன்னுடைய அன்பை அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு நிலைநிறுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இருக்கும், அந்த குடும்பத்துடைய பண்பு இருக்கும். அப்போது அன்பு, பெண் உலகத்தில் பெண்ணோட பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப குணமானவங்கப்பா, ரொம்ப தங்கமானவங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது நம்மளை பார்த்த உடனே நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்னதான் நம்ம நல்லா படித்து பெரிய பதவிக்கு போனாலுமே கூட அந்த அன்போடு கூடிய ஒரு பணிவு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் நம்மை ஒரு உயர்வுக்கு கொண்டு செல்லும். இதை வந்து பெண்கள் நம்ம இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கணும். பெரிய லெவலுக்கு போயிட்டோம்னா நம்ம பழச மறந்துடக்கூடாதுன்னு பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த அறிவு, அன்பு, அதோட ஒரு கலந்த ஒரு பணிவு அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவோம். வள்ளுவர் குறளில் சொன்ன மாதிரி தான், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த மாதிரி என்றைக்குமே எப்போவுமே வந்து சிறுமையாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பணியுமாம் என்றும் பெருமை, பெருமையான ஒரு நிலையில் இருக்கிறவங்க எப்போவுமே பணிவாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான். அப்போது அன்பில் இந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம். அடுத்தது அறிவு. அறிவுன்றது இப்போ கல்வி அறிவு. இன்றைக்கி நம்ம போய் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். படிப்பு நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று. இந்த கல்வியை வச்சுக்கிட்டு நமக்கு பெருமையை நம்ம எப்படி தேடிக்கிறோம், இன்றைக்கி கல்வியில் எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறி இருக்கோம், இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்ல போகிறீங்க. இருந்தாலும் பொதுவான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இதை சொல்கிறேன். இப்போ கல்வியில் பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், நம்ம வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், நமக்கும் நம்முடைய கல்வி அறிவு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதில் எந்த நிலைமையில் இருக்கீங்க அதை பற்றி சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆற்றல். இன்றைக்கி ஆற்றல் இது வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம்தான். ஆற்றலோடு அறிவை இணைச்சி பார்த்துடலாம். இருந்தாலும் இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம மேதைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆற்றல் தான் அந்த மேதமைத்தன்மையை நமக்கு கொடுக்கும். அது படித்தாதான் வரும்னு சொல்ல முடியாது, படிக்காமலேயும் வரும், படித்தாலும் வரும். அப்போது அந்த ஆற்றல் வந்து நம்மளை இன்றைக்கி தனித்துவமாக காமிக்குதா, பெருமை சேர்க்குதா, இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்பொழுது நான் கண்டிப்பாக எனக்கு தோன்ற விஷயங்களையும் சொல்கிறோம். இப்போது பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது அன்பா, அறிவா, ஆற்றலா? இந்த மகளிர் சூழல் அரங்கத்தில் உங்களுக்கு பல்வேறு செய்திகளை நாங்கள் மனமுவர்ந்து பகிர்ந்து கொள்ள அன்போடு மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். முதல்ல பெண்ணிற்கு பெருமை சேர்ப்பது அன்பா, அறிவா, ஆற்றலா? இந்த தலைப்பில் முதல்ல பேசுறதுக்கு சுபாஷினி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க சுபாஷினி, பேசலாம். பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது அன்பு தான் அப்படின்னு பேசியிருந்திருக்கேன். ஏன்னா பெண் வந்து அன்பானவளாக இருக்கணும். அன்பு தான் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு அழகாக முகம் இருக்கிறதோ, இல்லை நம்மளுக்கு உடல் அமைப்பு அழகாக இருக்கிறதோ, இல்லை நமக்கு நம்மளுடைய அறிவுபூர்வமான செயலாலேயோ நம்ம வந்து ஒருத்தவங்களை கவர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலான்னா அதை தாண்டி ஒரு நம்ம ஒரு நிலை நிறுத்தணும், நம்மளை நிலை நிறுத்துறதுக்கு அடிப்படையான ஒரு பண்பு அப்படின்றது அன்பு தான். ஏன்னா அந்த அன்பை வைத்து எத்தகைய கொரூர மனப்பான்மையையும் இன்றைக்கி நிறைய குற்றம் புரிந்தவர்களுடைய மனப்பான்மையை மாற்றுவதற்கான ஒரு பெரிய திறவுகோலை அன்பை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அந்த அன்பை வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயமா, பெண்களுக்கு அன்பு முக்கியம் அப்படின்றத நான் இங்கே வலியுறுத்துறேன். ஒரு பெண் வந்து எல்லா உறவு நிலைகள்லையும் இருக்கிறாங்க. அந்த உறவு நிலைகளில் இருக்கும் பொழுது அவங்க தாயா, மகளா, சகோதரியா, இன்னும் நண்பர்களோட இருக்கும்போது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அங்கே இருக்கிற ஒரு சூழலையே வந்து அவங்க மகிழ்ச்சிகரமாக மாற்றத்துக்கான ஒரு இடமா வந்து அந்த அடிப்படையான ஒரு அன்பான இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து ஒரு சண்டை சச்சரவோ இல்லை பொறாமை போட்டியோ வந்து அந்த இடத்தையே மாற்றிடும். அன்பு இருக்கிறவங்களுடைய மத்தியில் இருக்கிற எல்லா உறவுகளுமே இனிமை பயக்கும் அப்படின்றது இங்கே முக்கியமானது. அது மட்டும் இல்லை, அன்பு புரட்சிகரமானது. எப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லாம் என்ன செய்வோம், அச்சச்சோ தப்பு பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போலாம் வந்து இப்போ இருக்கிற பெற்றோர்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க,
இப்போ குழந்தைங்க வந்து நம்ம வந்து அன்பாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்படி இல்லாமல் தப்பு செஞ்சால் நான் கண்டிப்பேன்ற அந்த கண்டிப்பு வந்து அன்புலேயும் கண்டிப்பு நம்ம காட்டலாம். எப்படி அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படி நம்ம போய் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும், இல்லை நான் அப்படி தான் செய்வேன் சொன்னாங்களா, நீ அது மாதிரி செஞ்சே இல்லையா, அதனால் உனக்கு நான் செய்ய வேண்டிய செயல்களை நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு பெற்றோர் சொல்லும் பொழுது அந்த அன்பு தண்டனைக்குரிய செயலாகவும் மாற்றம் பெறுகிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு முரண் இருந்தாலுமே கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இல்லைங்களா. இப்போ ஆனந்தத்துலேயும் கண்ணீர் வரும், அந்த மாதிரி அன்புலேயும் கண்டிப்பு இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையாக பாச குழந்தைங்க மேலே வச்சுருக்கோன்னா தவறுகளை நீங்கள் செல்லுன்ற பேரில் நம்ம ரொம்ப தட்டி கொடுக்கக்கூடாது. அந்த தவறுகளை தட்டி திருத்தணுன்றத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நடுவர் அவர்களே, ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு குழந்தையை நான் அதனால் வந்து சாப்பிட மாட்டேன், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் பொழுது ஒரு பெற்றோர் என்ன செய்யணும்னா, சரி நீ சாப்பிடலன்னா நீ சாப்பிடாமல் இரு, ஆனால் அந்த தவறு செய்தது அதை வந்து உணர்த்தணும். அந்த தவறு வந்து தவறுன்றதை வந்து நம்ம எப்படி உணர்த்தணும் அப்படின்னா, அவங்க அடம் பிடிக்கிறதன் மூலயமா அவங்களுடைய தவறான செயல்களை நிலைநிறுத்த பார்க்குறாங்க. அப்போது நிலைநிறுத்துறதுக்கான அவங்க அடம் பிடித்தல் அந்த குணத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், அமைதியாக அன்பாக அவங்க கிட்ட சொல்லணும். அன்பாக சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அந்த அன்பை வந்து புரட்சிகரமாக நம்ம பயன்படுத்தணும். பேசாமல் இருந்து பாருங்களேன், அதை விட தண்டனை வேறு எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே. ஒரு குழந்தைக்கிட்ட நம்ம பேசாமல் ஒரு தண்டனை கொடுக்கும் போது அவங்க உள்ளார்ந்த அந்த தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள்கிட்ட நான் பார்க்குறேன். அது வந்து இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய மாற்றமாக கண்டிப்பாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி சொல்கிறீங்க, அதாவது மௌனத்தை விட சிறந்த மொழி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அன்பை வந்து அமைதியாக வெளிப்படுத்தி பாருங்கள் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்தில் வந்து தாயோ தந்தையோ முழுமையான தன்னுடைய முழுமையான நேரத்தையும் அன்பையும் வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கான அந்த உணவு நேரத்தை கூட நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒன்றா உட்கார்ந்து உண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கூட நம்ம வந்து நம்ம குடும்பங்களில் புகுத்தணும். அதுக்கு அடிப்படை என்ன, அந்த அடிப்படையாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் வந்து அன்பா எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகிற தன்மை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த சமூகத்தில் குற்றங்களுக்கான அடிப்படையே அகன்று விடும். அப்படியான பெண்ணிற்கு வந்து அன்பு ரொம்ப முக்கியம் நடுவர் அவர்களே. அன்பு வந்து போராட்டம் மிகுந்தது. அன்பு அன்பு அன்பால் போராடினவர் யார் தெரியுமா, நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள். அது அன்பு, அதுவும் ஒரு வகையான அன்பு தான், அது மௌனம்தான். நான் சொன்ன மாதிரி அவருடைய மௌனம்தான் வந்து இந்த நாட்டுக்கே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. அப்படிப்பட்ட அன்புடைய பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்டே போய் ஒரு புன்னுருவல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்களையே அறியாமல் அவங்க என் மேலே கோவப்படுறவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் புன்முறுவல் செய்வாங்க. இப்போ தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரியான சொற்கள் இருக்குது பாருங்களேன். ஆங்கிலத்தில் ஸ்மைல் அப்படி சொல்லுவோம், ஆனால் தமிழில் சிரிப்பு, புன்முறுவல் அப்படி சொல்லி புன்னகை நகை அப்படி பல விதமான சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்களேன். அந்த புன்முறுவல் நம்ம பார்க்கும் காட்டும்போது எதிரில் இருக்கிற நபரும் புன்முறுவல் செய்வாங்க. அப்போ அன்புக்கு அப்படியான ஒரு பேராற்றல் இருக்குது நடுவர் அவர்களே. ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய விடுமுறை நாட்களில் வேலை செஞ்சு தான் அவர் வந்து அவருடைய படிப்பை வந்து தொடர வேண்டிய சூழலில் இருக்காரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப அன்றாட தினக்கூலி ஊழியர்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவரால் முடிஞ்ச உதவியை அவங்க குடும்பத்துக்கு செஞ்சிட்ருக்காரு. அப்படி வேலை செய்து ஒரு நாள் வந்து ரொம்ப களைப்பாகி போய் அவர் போகிற வழியில் இருக்கிற ஒரு வீட்டோட கதவை தட்டி எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு வந்து தண்ணி கொடுங்க அப்படி கேட்டிருக்காங்க. அப்போது அந்த வீட்டுடைய உரிமையாளர் வந்து பார்த்துட்டு சரி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போனவங்க அந்த பையனுடைய நிலையை பார்த்துட்டு சரி இவன் பசியால் தான் அப்படி சோர்வாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்களாம். அதை குடிச்சிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப நன்றி, என்னுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த அன்பான வார்த்தைகள் வந்து அந்த பையனை ரொம்ப ஊக்குவிச்சு தான். அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, பின்னால் அந்த பெண் வந்து முதியவளாக ஆகி அவங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கே அவங்களுக்கு உடல்நலம் வந்து செய்யப்பட்டு அவருடைய அந்த மருத்துவ செலவுக்கான சீட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கப்படுது. அந்த சீட்டை அவங்க திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தை படித்து பார்த்தவங்களில் அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்
ஒரு டம்ளர் பாலுக்காக உங்களுடைய அறுவை சிகிச்சை தொகை நிராகரிக்கப்பட்டது அப்படி சொல்லி அதில் எழுதியிருந்ததாம். இது நடந்த உண்மை சம்பவம். ஆக என்றோ நம்ம அன்பா நம் அன்பா கொடுத்த ஒரு டம்ளர் பால் அவங்களுக்கு அத்தகைய முதுமை வயசில் அவங்களுக்கு எப்படி ஒரு பிரதிபலனாக வந்து சேர்ந்திருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, அன்பு அன்பு நம்ம ஒரு பெற்றோர் ஒரு கணவன் மனைவி கிட்ட அன்பு இருக்குது, அப்பா பொண்ணுகிட்ட அன்பு சொல்லுவோம், அப்புறம் அம்மா பையன்கிட்ட அன்பு சொல்லுவோம், பெண் நட்பு ஆண் நட்பு நம்ம எல்லாருக்கிட்டேயும் அன்பு அன்பு தான் அடிப்படையும் நம்ம சொல்லுவோம். அதிகமாக நம்ம சொல்கிறதாலேயோ என்னமோ அந்த அன்பு மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து குறையுது. அப்படி அன்பு மேலே இருக்கிற ஈர்ப்பு ஏன் குறையுது அப்படின்னா, அது வந்து நம்ம நீ அன்பாக இருக்கிறியா எனக்கு வெளிப்படுத்து வெளிப்படுத்து அப்படின்னமோ வார்த்தையால் நம்ம அன்பை வந்து வெளிப்படுத்த பார்க்குறோம். ஆனால் உண்மையில் அன்பு வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து நம்ம அது வார்த்தையால் வெளிப்படுத்துறது கிடையாது, வார்த்தையையும் தாண்டி அதையும் தாண்டின்ற மாதிரி வார்த்தையையும் தாண்டி அது வந்து உணர்ச்சி பூர்வமானது. இப்போ உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கேன், ஆனால் வார்த்தையால் வெளிப்படுத்தாமல் என்னுடைய உணர்ச்சி மூலயமா நான் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சூழலை நான் இங்கே உருவாக்கலாம். எப்படி அப்படின்னா, பத்து மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா, உங்க ரத்தத்தை எல்லாம் பாலா எடுத்து பெத்து வளர்த்த அம்மா, உங்க அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்து எடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சு தண்ணி இல்லாம பால சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, உங்க தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா, காய்ச்சல் வந்து நான் படுத்தா கஷாயத்தை கொடுத்து குடிக்க வச்சு அம்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. இப்படி இந்த பாடல் வரிகளை பாடும்போதே உங்க அம்மாவுடைய அன்பு உங்களுக்கு நினைவுக்கு வருதா? அதுதான் அன்புடைய மகத்துவம். அன்புன்றது வந்து நம்ம உணர்ச்சி பூர்வமாக உணர வைக்கக்கூடியது. இப்படி நம்மளுடைய அம்மாவுடைய அன்பு மட்டும் கிடையாது, அப்பாவோட அன்பு என்ன சொல்கிறாங்க, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. இப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கும் இடையில உள்ள அன்பை வந்து நம்மளால் நிச்சயமாக அதை உணர்வு நிலையிலிருந்து சொல்ல முடியும். அது அன்புன்றது நம்ம அறிவாது நம்ம ஒரு அதுக்கு டெஸ்ட் வைக்கலாம், அன்புக்கு டெஸ்ட் வைக்கவே முடியாது. அன்பு அத்தகைய மகத்துவம் கொண்டது. இப்படி அம்மா மேலே இருக்கிற அன்பு வந்து இப்போ சமீபத்தில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற பெண் எழுத்தாளர் அம்பை, அவங்க பெண் எழுத்தாளர் மட்டும் கிடையாது பெண்ணியம் பேசும் எழுத்தாளரும் கூட. அவங்களுடைய சிறுகதையில் சில வரிகள், புன்னகையின் ஒரு தீப்பொறியில் அவள் அனைவரையும் ஒதுக்கி தள்ளிவிடுவாள். சிறப்புமா, அம்மா வித்தியாசமானவள், அவள் இருக்கும் இடத்தில் வேண்டாதவை அழிந்து ஆட்சி செலுத்தும். அப்படி அவளுக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் கூட அழகாதான் தெரியும் அப்படின்ற ஒரு எப்படிப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தை வந்து நம்ம உணர்ச்சி பூர்வத்தை அப்படி கொண்டு வருது இல்லையா, அதுதான் அன்புடைய முக்கியத்துவம். அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் பாதி பேர் தன்னுடைய வாழ்க்கையை பயனில்லாத வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு மனைவியோட அன்போ தாயோட அன்போ இல்லை மகளோட அன்போல மாறி இருக்கிற எத்தனை ஆண்கள் நம்ம சமூகத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி அன்பு அடிப்படையாக நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். சரி, நம்ம அன்புனா உடனே அம்மாவை தானே சொல்லுவோம். அம்மா அப்படின்றவங்களை தாண்டி அன்புக்கு வந்து பெரிய இலக்கணம் எதுவும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவோம். அம்மா வந்து நம்ம என்னதான் திட்டினாலும் அம்மா மேலே கோபமாக இருந்தாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தையில் நம்மளுடைய அத்தனை ஆணவங்களும் அழிந்து போயிடாதா? அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைத்து பழி,
அப்படின்னு திருக்குறளில் அந்த சொற்கள் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சோறு உணவு கொடுக்கும் பொழுது அந்த அந்த உணவானது வந்து நம்மளுடைய பிற்காலத்தில் நமக்கான ஒரு வைப்பு நிதியாக வைக்கப்படும் அப்படின்றது அந்த திருக்குறளுடைய பொருள். ஆக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் அன்பு சார்ந்து இருக்கும் பொழுது அது அடிப்படையிலேயே மிகச்சிறந்த, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே முக்கியமானது. இறுதியாக நான் இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு வந்து அறிவு சார்ந்து நீங்கள் யோசிக்கும் போது, பெண்கள் அறிவு சார்ந்து யோசிக்கும் போது பாரபட்சம் கண்டிப்பாக இருக்கும், இந்த இவங்களுக்கு இது இவங்களுக்கு இது அப்படின்னு. ஆனால் அன்பு நிலையிலேருந்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது அன்பு தான். ஒரு அழகா இல்லாத ஒரு பெண் கூட அன்பானவளாக இருக்கும் பொழுது அவருடைய கணவர் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. அடிப்படையில் வந்து அன்பு தான் வந்து பிரதானமாக ஒரு வாழ்க்கையுடைய அடிப்படை அஸ்திவாரம். எப்படி இந்தியாவிற்கு கிராமங்கள் தான் அஸ்திவாரம்ன்ற வார்த்தை வாக்கியம் இருக்கோ, அதே போல தான் குடும்ப வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் அடிப்படை ஆணியாக விளங்குவது அன்பே. அன்பு எப்படிப்பட்டது போன்ற தெரியுமா? ஒரு இருட்டறையில் ஒரே ஒரு லைட்டு போட்டு பாருங்கள், அப்படியே அந்த அறை முழுவதுமே ஒரே மாதிரியான வெளிச்சத்தை தரும். அத்தகையது அன்பு. அன்பு தண்ணீர் போல, தண்ணீரை நீங்கள் கொட்டினா அது அப்படியே வழிஞ்சுதான் ஓடும். அப்படிப்பட்ட அன்பால் எதையும் சாதிக்கலாம். அதனால் பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது அன்பே அன்பே அன்பே. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை தொலைக்காட்சி வாயிலாக பொங்கல் திருநாளை இனிதே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பு கனிந்த நன்றியும் வணக்கங்களும். ஒரு அன்பு இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மென்மையாக ஒரு மயிலிறகு மாதிரி பூ மாதிரி ஆரம்பித்து கடைசியில் அப்படி ஜெட்டு வேகத்தில் கிளம்பி புயல் மாதிரி முடிச்சிருக்கீங்க. நிறைய சொன்னீங்க, குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அன்பு வந்து ஒரு ஒளி மாதிரி, அது ஒரே மாதிரி இருக்கும், மழை மாதிரி தண்ணீர் மாதிரி பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உண்மையாகவே ஒரு இல்வாழ்க்கை, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழற இல்வாழ்க்கைக்கு அடிப்படையே வள்ளுவர் சொன்னது மாதிரி அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்புதான் அடிப்படை என்பதற்கு நிறைய தகவல்களை சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்ட 1000 விஷயங்கள் கேட்கும். அம்மா என்னோட புக் எங்க, நோட் எங்க, ஷாக்ஸ் எங்க, ஸ்கூல் பேக் எங்க, சிபி எங்க, ரிப்பன் எங்க, இப்படி குழந்தை வந்து ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அம்மா கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது எங்க இது எங்கன்ட்டு. ஆனா வீட்டுல அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா இருக்காருன்னா குழந்தை வந்தோடனே என்ன கேட்கும், அப்பா அம்மா எங்க? அம்மா நம்ம வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது அந்த அம்மாவோட முகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறுமையாயிடும். வந்துட போகிறாங்கன்னு தெரியும், அம்மா எங்கே அதுதான் கேட்போம் இல்லைங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி உறவு பற்றி, அந்த அன்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ பரஸ்பரமாக இருக்கணும்ன்ட்டு. ஒரு ஏழ்மை நிலையில் இருக்க ஒரு பெண் அவளுக்கு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையே வந்து கேள்விக்குரிய ஒரு விஷயம், தினம் சாப்பாடு கிடைக்காது, நல்ல வீடு வாசல் இல்லை, அந்த வீடுமே நிலைக்காத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்பொழுது அவள் கட்டின வீட்டை இடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கூட அவள் எல்லாத்தையும் விட தன்னுடைய கணவனை எப்படி உயர்வாக பார்க்குறான்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு கிராமிய கவிதை ஒன்று வைரமுத்து சொல்லியிருப்பார். ஏழே துரைசாமி எங்கடா உங்கள் அப்ப, அப்படி ஆரம்பிக்கும் அந்த கதை. அவங்க வீட்டை இடிக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் படிப்படியாக சொல்லும் பொழுது தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்கிறா, அவளுடைய வீட்டை பற்றி சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, அந்த வீடு எப்படி இருக்குன்னா, முன்சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தாழ குடம் விற்று பின் சுவர் கட்டி வச்சேன், கோட்டைக்கு கதவில்ல கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன். அந்த வீடு அந்த நிலைமையில் இருக்குது. அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது தெரியுமா? தண்ணி பிடிச்சி வைக்க தகர குடம் ஒன்று இருக்குது, வீட்டை விட வயசான விளக்கு மாறு ஒன்று இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்குது, என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான், இதுதான் அந்த அன்பு. வீடே இடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கான். நம்ம நல்ல சமையல் பண்ணாலே, நம்ம என்ன தான் சொன்னாலும், சமத்துவம் பேசினாலும், அம்மா மனைவி யாராக இருந்தாலும் பாருங்களேன், நம்ம நல்ல சமையல் பண்ணால் பிள்ளைகளுக்கு தனியாக எடுத்து வைப்பாங்க. அம்மா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க வந்தால் சாப்பிடுங்க. இன்னுமே கூட திருமண பந்திகளில் கொடுக்குற அந்த ஸ்வீட்டை கர்ச்சிஃபில் வச்சு எடுத்துகிட்டு வர அம்மா,
ஐயோ ஐஸ்கிரீம் பிடிக்குமேனு சாப்பிடாம எடுத்துட்டு வந்தா கரைஞ்சிரும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாமே வர அம்மா. இது பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு உயரிய ஒரு பண்பை நமக்காக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த அன்பு. உறவு முறையில் சில சிக்கல்கள் இருக்கும் தான், ஆனால் சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் அழகாக சொன்னீங்க, இப்போ பொங்கல் பால் பொங்கல் பொங்கணும், வாழ்க்கை பால் மாதிரி என்றைக்குமே வெண்மையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த பாலையே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான சகிப்புத்தன்மைக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். எப்படி தெரியுங்களா, இப்போ பால் வெறும் பாலாக மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான், ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் கொஞ்சம் புளிப்பு, புளிப்புன்றது வாழ்க்கையில் வர ஒரு சோதனைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் புளிப்பை பொறுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு மூணு நாள் பயன்படுற தயிராக இருக்கும். அதுவே பால் கொஞ்சம் மத்தில் கடப்படுறத கொஞ்சம் சகிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சகிச்சுக்கிச்சுன்னா அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை அடி துன்பம் இந்த மாதிரி வரதை நம்ம எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் பொறுத்துக்கினா அது ஒரு ஒரு மாதம் பயன்படக்கூடிய வெண்ணெயாக உருவெடுக்கும். அதுவே அந்த பால் கொஞ்சம் சூட்டை பொறுத்துக்கிட்டு, அந்த வெண்ணெயை எடுத்து சூடு காட்டி தான் நம்ம நெய்யை உருக்கிறோம், கொஞ்சம் சூட்டை பொறுத்துக்கிட்டு இன்னும் சில சோதனைகளை சகிப்புத்தன்மையை பொறுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுன்னா அது ஒரு வருடம் கூட வைத்து பயன்படுத்தக்கூடிய நெய்யாக உருவெடுக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் சில சோதனைகளை சகிச்சுக்கிறோமோ, வாழ்க்கையில் வந்து தோல்வியும் கொஞ்சம் வேணுமடி, வெற்றிக்கு அதுவே ஏணியடின்னு சொல்லுவாங்க. அந்த தோல் சகிப்புத்தன்மை எங்கே வருதுன்னா அன்பு இருக்கிற இடத்துல தான் சகிச்சுக்க முடியும். அப்போது உறவுகளில் வந்து பெண்கள் அந்த சகிப்புத்தன்மை கொடுக்கும் பொழுது அதுவே அவர்களுடைய வளர்ச்சிக்கும் கூட ஒரு பாதையாக அமையும். அதுதான் அன்பு, அதுதான் அடிப்படைன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக நீங்கள் நிறைவு செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் பேசும்போதே அன்பாக பணிவாக அழகாக அந்த பட்டியலிட்டு சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சிறப்பாக தலைப்பை நிறைவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக அறிவு தான் அவளுக்கு வந்து பெருமையாக இருக்குது. எப்போவுமே வந்து நல்ல படிப்பு, அவங்க எப்படி தன்னை வளர்த்துக்கிறாங்க, இதுதான் இந்த அறிவார்ந்த விஷயம்தான். பாரதி சொன்ன மாதிரி அறிவில் ஓங்கி வையம் தழைக்க பெண்ணுக்கு தேவையானது அறிவு என்பதற்காக இப்பொழுது அந்த அணிக்காக நமக்கு விவாதிக்க வந்திருப்பவர் கற்பகம். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தா பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது அறிவு தான் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். காலம் காலமாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பெண் தாயாக மாறும்போது முதல் மாதம் வாந்தியும், இரண்டாவது மாதம் மயக்கமும், மூன்றாவது மாதம் மகிழ்ச்சியும், நான்காவது மாதம் தலைவலியும், ஐந்தாவது மாதம் வயிற்று வலியும், ஆறாவது மாதம் இடுப்பு வலியும், ஏழாவது மாதம் வளையல் ஒலியும், எட்டாவது மாதம் சோர்வும், ஒம்போதாவது மாதம் பயமும், பத்தாவது மாதம் மறுபிறவி எடுத்து ஒரு குழந்தைய கையில் எடுக்கும்போதே அந்த குழந்தைக்கு அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய்னு சொல்லுவாங்க. அறிவார்ந்த குழந்தையை பெத்தெடுக்கணும்னு ஒவ்வொரு அன்னைக்கும் கண்டிப்பாக அந்த 10 மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை அழகாக பட்டியலிட்டு சொன்னீங்கம்மா, நன்றி. இல்லை நீங்கள் கேட்கணும், எப்படி குழந்தை பிறக்கும் போதே அறிவாக பிறக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் கேட்கணும். சரி, எப்படின்னா இப்போ பொதுவாக 3 மாதத்துக்கு அப்புறமே வந்து ஒருத்தவங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்னா பெரியவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல விஷயத்த படி, நல்ல விஷயத்த மட்டும் பாரு, நிறைய புத்தகங்களை படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அது நமக்கு மட்டும் போய் சேராமல் நம்மளோட குழந்தைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜீன் வழியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. இதை வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு 8 மாதம் இருக்கும்போது அவளை நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருந்தப்போ அவள் ரொம்ப கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணியிருந்தா, ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற அந்த ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங்ஸ் தான். அப்போ நான் அவளை போய் பார்த்து எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாசிட்டிவாக பேச பேச நீங்கள் நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே, நிஜமாக அந்த குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை காலை உதச்சிது. அப்போ அவள் சொன்னால் நீ பேசும்போது குழந்தை காலை உதைக்குதுன்னு. அதே மாதிரி நம்ம என்ன விஷயங்கள் பாசிட்டிவாக பேசுகிறோமோ அந்த விஷயங்கள் வந்து அந்த வைப்ரேஷன் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்து குழந்தை பிறக்கும் போதே அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைந்து தான் பிறக்குது. அதே மாதிரி ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு கலையுமே அறிவு நிறைந்த கலைகளாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து இந்த கல்வின்ற ஒரு அறிவு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த கலைகளில் நம்ம தேர்ந்தவர்கள் ஆகிறதுக்கு அந்த அறிவை நம்ம அதிகமாக பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அதாவது பேஸ்மெண்ட் வந்து அறிவு தான் எல்லாத்துக்குமே. நம்ம வந்து ஒரு கேக்கில் வந்து க்ரீமை வந்து அந்த சாக் அந்த என்ன சொல்கிறது சுகர் சிரப்பை போடுற மாதிரி நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே அறிவு அப்படின்றது தான் வந்து பேஸ்மெண்ட். ஸோ அறிவு இல்லாமல் எங்கேயுமே நம்மளை எதுலேயுமே ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
அறிவே வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து கல்வி அறிவு, இன்னொன்று வந்து அனுபவ அறிவு. கல்வி அறிவு வந்து நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அனுபவ அறிவு வந்து ஒரு மனிதனை வந்து முழுமையாக ஆக்குவது வந்து அனுபவ அறிவு தான். இப்போ வந்து ஒரு பெண் சாதனையாளராக ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அறிவு தான் முக்கியம் அப்படின்றதுக்கு இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது உதாரணம் இல்லை, இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று நடந்தது. அதில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து மட்டுமே 635,514 பேர் எழுதினாங்க. அதில் நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெனோ சஃபினா அப்படின்ற ஒரு மாணவி இந்தியாவிலேயே 36வது இடத்துல வந்தாங்க. உடனே பத்திரிக்கையாளர்கள்லாம் போயிட்டு, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம் கிராக் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி 36வது இடத்துல இருக்கீங்க, அதுவும் நம்ம தமிழகத்துலேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா அது நம்மளுக்கும் பெருமை தான் இல்லையா, எப்படி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆசிரியர், 22 வருடமாக சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அறிவு தான் இப்பொழுது நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு 2 கண்களுமே தெரியாது. 5 புலனும் இருந்த நமக்கே அப்பப்போ தட்டு தடுமாறுது. ஆனால் எந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்ம வந்து விஷுவலி சேலஞ்ச்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட அவங்க மறந்துட்டு, கல்வி அறிவு இருந்தால் நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றதுல ஒரு வந்து லிவிங் ரோல் மாடலாக அவங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கல்வி அறிவு அப்படின்றது நமக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி, ஒரு சுடர் மாதிரி இல்லையா? அது வந்து நமக்கு பார்வை குறைபாடு இருந்தாலுமே கூட அந்த சுடர் அந்த பெண்ணை மிகச்சரியாக வழிநடத்தி சென்றிருக்கிறது. அவங்க வென்றிருக்கிறாங்க கற்பகம். அதே மாதிரி இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆண் வந்து படிச்சாங்கன்னா அது அவருக்கு மட்டும்தான் சொந்தமாகும். இதே ஒரு பெண் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கே அந்த சமுதாயத்துக்கே வந்து படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ எந்த வீட்டில் ஒரு ஆண் வந்து தன் குழந்தைக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவே நம்ம நடுவரையாக அவங்க வீட்டுக்கு நான் போனால் பையனுக்கு சொல்லி கொடுக்கணும், பையனுக்கு டியூஷன் இருக்கு, பையனுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே தவிர, என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆண் மகன் தன் குழந்தைக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. அதனால வந்து பெண்கள் தான் அந்த இடத்துல அறிவா இருக்கிறாங்கன்றதுனாலதான் நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ஆண்கள் கிட்ட அறிவு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஒரு தளத்துல இயங்கினாலுமே கூட இன்னும் ஒரு அந்த எக்ஸ்ட்ரா கேர்னு சொல்லுவாங்க பாருங்க, அதிகப்படியான அக்கறை அந்த அறிவை போதிக்கிறதுல வந்து பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும். புள்ள நல்லா படிச்சுனுமே, நல்ல மார்க் வாங்கணுமேன்ற ஒரு அக்கறையோடைய ஒரு அதிகம்னு சொல்லலாம் அது. ஏன்னா ஆண்கள் நம்மளதானே கேள்வி கேட்பாங்க, அதனாலதான். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 10வது 12வது அந்த ரிசல்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டும் பெண்கள் தான் ஸ்கூல் டாப்பர், ஸ்டேட் டாப்பர், மேக்ஸ் டாப்பர். பெரும்பான்மையான இது வந்து பெண்கள் தான் ஜெயிக்கிறாங்க அதுல. சோ அதனால படிப்பு மட்டும் இல்ல, படிப்பு தான் வந்து பேஸே. படிப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அறிவான ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து பேஸ் வந்து படிப்பு அண்ட் அறிவு தான் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து இன்னைக்கு இல்லாத துறையே இல்லைங்க, எல்லா துறைகளையும் இருக்காங்க. ஒரு துறை பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த துறை எடுத்தாலும் ஆசிரியர்லேருந்து ஆசியா ஒலிம்பிக் வரைக்கும் எல்லா துறைகளிலும் வந்து பெண்கள் கண்டிப்பாக கொடி கட்டி பறக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க, அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் எல்லாத்துக்கும் முன்னுரிமை அப்படின்லாம் சொன்னாங்க. அன்பு தான் அனாதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு நீங்க அன்பா இருக்கீங்களா, ஓ உங்களுக்கு வேலை கொடுக்குற அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனியில இருந்தாங்கன்னா முதல்ல எனக்கு சொல்லுங்க. எந்த கம்பெனிலையும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, ஓ நீங்க அன்பானவர்களா, நீங்க பண்பானவர்களா, உங்களுக்கு வேலை கொடுக்குறோம்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். அதனால அன்பு வந்து இருக்கட்டும், ஓகே வச்சுக்கலாம், ஆனா அறிவு அப்படின்றது தான் முக்கியம். இவ்வளவு ஏன் நம்ம ஏன் வேலை வரைக்கும் போகிறோம்? ஹவுஸ் மேக்கர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது பொண்ணு பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு, பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, ஓ பொண்ணு அன்பா இருக்காளான்னு கேட்க மாட்டாங்க. அதையும் விட பத்திரிக்கையில் பொண்ணு அன்பானவள், பண்பானவள், தங்கமானவள் எந்த பத்திரிக்கையிலும் போட்டது கிடையாது. ஏன்னா நானும் அன்பா தான் இருக்கேன், ஆனால் என் பத்திரிக்கையில் போட்டது கிடையாது. நான் என்ன படிச்சிருக்கேன்ற என்னோட பட்டம் மட்டும்தான் என்னோட பெயருக்கு பின்னாடி இருக்குமே தவிர, நம்ம அன்பா இருக்கோமா பண்பா இருக்கோமான்றது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர, வெளி உலகத்துக்கு அன்புன்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக அது தெரியாது அப்படிதான் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா,
அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ட்டு அதை அப்படியே மாற்றி நான் ஏன் மொழியாக சொல்கிறேன், அறிவுள்ள பெண்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு என்பது நம்மை கட்டி போடும் ஒரு சங்கிலி மாதிரி, ஆனால் அறிவு என்பது ஒரு ஏணி மாதிரி, நம்ம மட்டும் ஏறாமல் நமக்கு கீழே இருக்கவங்களையும் கை தூக்கி ஏற்றி விடுவோம். எனவே பெண்களின் உலகம், பெண்களுக்கு முக்கியம் வந்து அறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம் வந்து அறிவுக்கு எத்தனை செய்திகள், அன்புன்றது ஒரு சங்கிலி மாதிரி, அது ஒரு பிணைப்பு, ஒரு கட்டி போடுறது தான், அது என்னதாக இருந்தாலும். ஆனால் அறிவுக்கு என்ன சொல்ல வருவாங்கன்னு நான் யோசித்தேன், ஒருவேளை அந்த சங்கிலியை விடுவிக்கிறது ஒரு விடுதலைன்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அறிவுன்றது ஒரு ஏணி மாதிரி, ஏணின்றது அடுத்து வரவங்களையும் ஏற்றி விடுறதுக்கான, ஏணி எப்போவுமே அப்படியே தான் இருக்கும், ஆனால் தன்னை நோக்கி வருபவர்களை அதை ஏற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஏணி மாதிரின்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. நீங்கள் இந்த அறிவை பற்றி பேசும்போது இந்த ஏணி மாதிரி தன்னை சார்ந்தவர்களையும் நம்ம முன்னேற்றி விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அறிவு. அதில் ஒரு பெண் எப்படி சிறந்து விளங்குறான்னு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் அவர் வந்து ஒரு முறை தன்னுடைய மனைவியோட ஒரு பயணம் போனாராம். பயணம் போகும்பொழுது வண்டிக்கு பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் அவரோட கார் நிற்கிது. அப்போ அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்கவர் வந்து அவரோட மனைவியை முன்னாடி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபராம். அப்போ அவங்க ஒய்ஃபு அவரை காமிச்சு சொல்லும்பொழுது, ஆமாம் என்ன பார்த்து முன்னாடி என்ன திருமணம் செஞ்சுக்க அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு அந்த கதைகளை அவங்க சொல்லும்பொழுது அவர் சொன்னாராம், ஒருவேளை நீ அவரை திருமணம் செஞ்சுருந்தனா இந்நேரம் நீ வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறவரோட மனைவியாக இருந்திருப்ப அப்படின்னு கிளின்டன் சொன்னாராம். உடனே அதற்கு அவங்க மனைவி பதில் அளித்தாங்களாம், இல்லை இல்லை, ஒருவேளை நான் அவரை திருமணம் செஞ்சுருந்தா இந்நேரம் அவர் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவருடைய அந்த நிலைக்கும் கூட தன்னுடைய பங்களிப்பு தான் முக்கியம், தன்னுடைய அறிவு தான் முக்கியம்னு ஒரு பெண்ணை நம்புகிறாங்க பார்த்தீங்களா. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. இப்போ இன்றைக்கி இந்த அறிவு நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம், நாலேஜ் சொல்கிறோம், விஸ்டம் சொல்கிறோம், ஸ்மார்ட்னஸ்ன்னு கூட சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த சமயோஜித புத்தி, அதுதான் அந்த அறிவு. அந்த அறிவாற்றலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு இப்போவே தீர்ப்பு கொடுக்கலான்னு ஆசை தான். இருந்தாலும் அன்பு அறிவு இதை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கே இப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அறிவு பேசினதுக்கப்புறம் ஒரு தன்னம்பிக்கையே வந்துடுச்சு. பெண்ணிற்கு பெருமை சேர்ப்பது ஆற்றலே என்று பேச வைஷ்ணவி அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வைஷ்ணவியின் அன்பார்ந்த வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம அக்கா சொன்னாங்க அன்பு பற்றி நிறையா பேசினாங்க, அதில் ஒன்று சொன்னாங்க அன்பு வந்து வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது, செயலால் தான் வெளிப்படுத்த முடியும்னு. செயலால் வெளிப்படுத்துறதுக்கும் ஆற்றல் தான் தேவை. இப்போ எடுத்த உடனே கவுண்டரில் வந்துட்டாங்க, நல்ல ஒரு விவாதத்தோடு ஆற்றலோடு ஆரம்பிச்சிருக்காங்க வைஷ்ணவி, தொடர்ந்து பேசுங்கம்மா. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினாங்க, அந்த பாட்டு பாடும்போது அவங்களுக்கு வந்து அன்பை பற்றி தான் பேசினாங்க, ஆனால் அவங்க அந்த பாடும்போது எனக்கு அவங்களோட ஆற்றல், பாடலின் ஆற்றல் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு வந்து அறிவு தான் முக்கியம்னுட்டு நம்ம கற்பகம் அக்கா பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க 10 மாதம் வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பிணியாக இருக்கும்பொழுது அதோட ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு பெண் தாயாக இருக்கிறதுக்கு இயற்கையாக கொடுத்த வரம், அதான் ஆற்றல் பார்த்தீங்கன்னா தாய்மை. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நான் பெண்ணுக்கு பெருமை ஆற்றல்ன்ற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாமனிதர் வந்து சகுந்தலா தேவி அவர்கள். அவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஜிஷியன், ஒரு சர்க்கஸ்காரர், சர்க்கஸில் வந்து பணி புரிஞ்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போது வந்து டெய்லி வீட்டில் வந்துட்டு அந்த வித்தையெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம சகுந்தலா தேவி அவர்களுக்கு 4 வயசு. அவங்க தந்தை வந்து சகுந்தலா தேவிக்கு முன்னாடி அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சீட்டுக்கட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீட்டுக்கட்டு வச்சு மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சீட்டுக்கட்டில் 52 எண்ணையும் வரிசையாக கரெக்டாக வந்து சகுந்தலா தேவி அவர்கள் வந்து அவங்க தந்தைக்கு சொன்ன உடனே அவங்க தந்தைக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இந்த 4 வயசில் இவ்வளவு அறிவும் இவ்வளவு பெருமையாக, ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களுக்கு, இவ்வளவு திறமையானவளா நம்ம மகள் அப்படின்ட்டு அவர் ரொம்ப பெருமையாக நினச்சாரு. சீட்டுக்கட்டுலேருந்து தொடங்கி கின்னஸ் புத்தகம் வரை அவங்க பேர் வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய ஆற்றல் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஐயா வந்து நம்ம சகுந்தலா தேவி அவர்களை வந்து பார்த்துருக்காங்க.
மேக்ஸ்னாலே இந்த காலத்தில் இன்னும் கஷ்டம்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை வந்து சகுந்தலா தேவி அவர்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணணும்னா எனக்கு 3 மணி நேரம் எடுக்கும், இதுவே மற்றவங்கன்னா 6 மணி நேரம் எடுக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த கருப்பு பலகையில் வந்து அந்த கொஷினை எழுத ஆரம்பிச்சிட்டார். எழுதி முடிச்சு திரும்பின உடனேவே சகுந்தலா தேவி அவர்கள் அதற்கான விடையை சொன்னதும் அவர் அப்படியே மெய்சிலிருந்து போய் நின்றுட்டார். இன்னும் இது வந்து சரித்திரமா பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சகுந்தலா தேவி அவர்களின் ஆற்றல் தான். அதுக்கு தான் அவங்கள வந்து பெருமையா சொல்வாங்க, மனித கணினி என்று அழைக்கப்படுகிறார்கள். சிறப்புமா, நல்ல தகவல். பெண்ணுக்கு பெருமை ஆற்றல்னு நம்ம இந்த தலைப்பு பேசிட்டு இருக்கோம். பெண்ணுக்கு மட்டும் பெருமை ஆற்றல் இல்லைங்க, ஆணுக்கும் பெருமை ஆற்றல் தான். இசைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது இசை ஞானி இளையராஜா தான். ஞானி அவர் ஆற்றல், அவர் இசையின் மீது உள்ள ஆற்றலினால் அவருக்கு சூட்டப்பட்ட மகுடம் தான் இசை ஞானி இளையராஜா. அதனால தான் நம்ம இசை ஞானி இளையராஜான்னு சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, குத்து சண்டை போட்டியில உலக கோப்பை வென்ற ஒரு வீராங்கனை வந்து நம்ம மேரிக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லலாம் வந்து காம்படிஷனில் கலந்துப்பாங்க. நம்மலாம் இந்த காலத்துலேயும் எல்லா பசங்களும் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. ஆனால் மேரிக்கும் எல்லா காம்படிஷன்லேயுமே பரிசு வந்து வின் பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்களேன், பக்கத்து வீட்டு பையன் நல்லா விளையாடுறான், பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்றதையே நம்ம பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வந்து சின்ன வயசில் வந்து கோலம் போட்டுட்ருந்தாங்க. நடுவரே கோலம் போடுவதை பார்த்து எங்கள் அம்மா வந்து இவ்வளவு டிராயிங் கெப்பாசிட்டி இருக்கா, இவளை வந்து டிராயிங் கிளாஸ் அனுப்பலான்னுட்டு டிராயிங் கிளாஸ் அனுப்பி இப்போ வந்து அவள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கா. நம்ம குழந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மேரிகோம் வந்து அவங்க விளையாட்டில் வந்து எல்லா பரிசுமே அவங்க தான் வின் பண்ணுவாங்க. விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு எடுத்தா வந்து பணம் கொடுக்கப்படும் சொன்னதுனால அவங்க வறுமை நிலையை போக்குறதுக்காக எல்லா போட்டியிலுமே வந்து அந்த பணத்துக்காக வந்து விளையாடினாங்க. அதுவே அவங்க 15 வயசு இருக்கும் பொழுது குத்து சண்டை போட்டி பயிற்சிக்கு அவங்க போனாங்க. 2 வாரம் நடுவரை 2 வாரத்தில் குத்து சண்டை போட்டியில் எல்லா வித்தையுமே கரைச்சி குடிச்சிட்டாங்க வெறும் 2 வாரத்தில். அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆற்றல் தான். அவங்க தந்தை முதற்கொண்டு ரொம்பவே அப்போஸ் பண்ணாங்க, இதுலலாம் விளையாடக்கூடாது, இது ஒரு ஆண்களுக்கான விளையாட்டு, பெண்கள்லாம் எப்படி ஒரு குத்து சண்டையில் போய் விளையாடலாம் அப்படின்னுட்டு கிண்டல் கேலி எல்லா விமர்சனமும் பார்த்ததுக்கு. ஆனால் அவங்க அவங்களுடைய பாதையில் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு குத்து சண்டை போட்டியில் உடல் வலிமையை விட மன வலிமையும் மிக மிக முக்கியமானது. ஒரு பேட்டியில் மேரிகோம் கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் மன வலிமையை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, ஏன்னா இவ்வளவு விமர்சனம், அது இல்லாமல் உங்களுக்கு ஏழ்மை நிலை வேற, எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் எதிர்கொள்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு சொன்ன ஒரே பதில் என்னவென்றால், நான் வந்து வறுமையில் இருந்தாலும் எனக்கு இவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் இதையெல்லாம் என் ஆற்றல் உடைத்து எறிந்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அந்த தடை அதை உடைன்ற மாதிரி அவங்களுடைய தடைக்கல்லையே படிக்கல்லாம் மாத்திக்கிட்டவங்க தான் ஆற்றல் பேராற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆமா, ஆனா வந்து இதே மேரிகோமுக்கு நடந்த ஒரு விஷயம் இந்த காலத்துல பெண்ணுக்கு இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க, ரொம்பவே தடுமாற்றமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம 2 பேரை பற்றி நம்ம சொன்னோம், மற்றவங்களை பற்றியே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பெண்கள் எந்த மேடையில் போனாலும் பெண்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னா மற்றவங்களை எக்ஸாம்பிள் எடுத்து தான் பேசுகிறோம். நடுவரே எனக்கு ஒரு கேள்வி, நீங்களும் இப்போ ஏதாவது சகுந்தலா தேவிக்கு கொடுத்த மாதிரி சம்மு கொடுத்துட போறீங்க? இல்லை இல்லை இல்லை. கேள்வி, ஒரு பெண் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய படிப்பு தொடர்பான பணியாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அவங்க வேலைக்கு போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நடுவரே, ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்கானா, ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிருக்கா, ஒரு நிறுவனத்திற்கு. இது ஒரு உண்மை சம்பவம். அப்போ போகும்போது 1 வருடம் ஆயிடுச்சு. அவள் வந்து 2 பட்டம் பெற்றவள், அவள் பேர் பின்னாடி 2 பெற்ற. நீங்க சொன்ன மாதிரி, அக்கா சொன்ன மாதிரி, அன்பானவள், ஓ அறிவானவள். இவங்க தான் சொன்னாங்க பேருக்கு பின்னாடி வந்து பத்திரிக்கையில போடுறதுக்கு வந்து பட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க 2 பட்டத்தோட தான் அந்த நிறுவனத்திற்கு போனாங்க. 1 வருடம்க்கு அப்புறம் நீ எதுக்கும் லாக்கி கிடையாது, உனக்கு திறமை இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அந்த பொண்ணு அந்த உடஞ்சு போயிட்டு அந்த இடத்துல என் பட்டத்திற்கும் என் சுய மரியாதையும் இழக்கக்கூடாதுன்னு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வந்தா. வெளியே வந்த சில மாதங்களே அந்த பட்டமும் அவள் அறிவையும்
அவள் சுய மரியாதையும் ஆற்றலையும் சேர்த்து இப்பொழுது ஒரு பெண் தொழிலதிபராக உங்கள் முன் உருமாறி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு புதுச்சேரியில் வைஷ்ணவி வந்து ஒரு தொழில் முனைவராக ஆரம்பித்து ஒரு சிறு தொழில் அதிபராக வளர்ந்துருக்கிறாங்க. எங்கேயும் நான் போய் வேலை செய்யலை, நானே என்னுடைய பிடிச்ச மாதிரியான உலகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலில் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நான் வந்து அந்த நிறுவனத்தை வந்து நான் இப்போ பேசும்போது என்ன இந்த நிறுவனத்தை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நிறுவனத்தை நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஆற்றலை கொண்டு வந்ததே இந்த நிறுவனம் தான். என்னால் முடியும், என்னால் தனியே என் காலால் முடியும்னு சொன்னது நீங்கள் தான். ஸோ பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது ஆற்றல் ஆற்றல். ஸோ இதுக்கு ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். இது நானாக எழுதின ஒரு கவிதை. நானே ஒரு தொழிலாளி ஆனால் இன்று நான் முதலாளி. நானே ஒரு தொழிலாளி ஆனால் இன்று நான் முதலாளி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக வந்து வைஷ்ணவி வந்து இந்த தலைப்பை அவங்க கையாண்டாங்க. இன்னைக்கு எப்படியோ இந்த தலைப்பை வந்து நம்ம எடுத்த உடனேவே அதுக்கேற்ற தகுதியானவர்கள் தானாய் வந்து பொருந்தின மாதிரி ஒரு இல்லத்தரசியாக தன்னுடைய படிப்பையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்க சுபாஷினி வந்து அன்பிற்காகவும் தன்னுடைய திறமையால் அறிவால் நாளும் ஜெயித்துக்கிட்டு இருக்க கற்பகம் வந்து அறிவுக்காகவும் தன்னுடைய பேராற்றலால் சுயமாக உருவெடுத்து இன்னைக்கு ஒரு தொழில் அதிபராக விளங்கி கொண்டிருக்கும் வைஷ்ணவி வந்து ஆற்றலுக்காகவும் தானே வந்து பொருந்தின மாதிரி அமைஞ்சிருச்சு. உண்மையாகவே ஒரு மூணு நாள் கொண்டாட்டம் இந்த பொங்கல். இப்போ இந்த மூணு தமிழை கூட முத்தமிழ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மூணுன்ற இந்த எண்ணுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மூணு பேருமே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலைமகள் கலைமகள் மலைமகளாக இந்த அன்பு அறிவு ஆற்றலை ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பாணியில் பேசுனீங்க. நீங்கள் சொன்னீங்க ஆற்றலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கும் ஒரு உதாரணம் தோணுச்சு. ஒரு பெண் வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களாம். அது வந்து கேரளத்தில் இருக்க ஒரு மலை பிரதேசத்துடைய ஒரு கிராமம். அப்போ ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ அந்த பெண் பிள்ளை காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவரோட பணிகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து ஒரு 7:30 மணிக்கு நடந்து தான் போகணும். ஒரு காட்டு வழியாக போக ஆரம்பித்தான்னா 8:30 1 மணி நேரம் நடந்தால் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா. அப்படி காட்டு வழியில் போகும்போது ஒரு சின்ன பிள்ளைன்றதுனால ஒரு பயம் இருக்கும், யானைகள் அதிகமாக இருக்கும் காட்டில். இந்த மாதிரி யானை வந்துருமா, சிங்கம் வந்துருமா, புலி வந்துருமானு பயந்து பயந்து அந்த குழந்தை என்ன பண்ணுமா, நடந்து போகாமல் பயத்தில் ஓடி போகுமா, ஓடி 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 ஸ்கூலுக்கு போகுமா அந்த குழந்தை. அப்படி ஓடி 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 தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய வறுமையின் காரணமாக பயத்தின் காரணமாக பயிற்சின்னு போய் எங்கும் எடுத்துக்காம இப்படி போனவங்க தான் நம்முடைய தங்க மங்கை பிடி உஷா. பாருங்க, அப்போது வறுமையை வந்து ஆற்றலால் படித்தா அறிவு வரும், அது ஓகே. ஆனால் ஆற்றல் அப்படின்றது சைல்டு ப்ராடஜின்னு இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஞானம் மேன்மை மேதைன்னு சொல்கிறோம். பாருங்கள், படிக்காதவர்களும் மேதையாக இருப்பார்கள், படித்தவர்களும் மேதையாக இருப்பார்கள். அப்போ அந்த மேதைன்ற வார்த்தையை யாருக்கு பொருத்தி பார்க்கணும்னா இந்த ஆற்றல் ஆற்றலோடு விளங்குபவர்களோடு நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். அப்போது ஆற்றலால் ஜெயித்தவர்களும் இருக்காங்க, அறிவால் ஜெயித்தவர்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆனாலும் பெண்ணானாலும் அன்பால் ஜெயித்தவர்களும் இருக்காங்க, அன்பால் ஜெயிக்கவும் முடியும். இதை ரொம்ப வந்து சிறப்பாக சொல்லிட்டீங்க. அது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தோடு பொருந்தி பார்க்கும்பொழுது இது மூணுமே நமக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா மற்ற எல்லா கலாச்சாரத்தை விட நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய இந்த தென்னிந்திய கலாச்சாரம் வந்து ஒரு உயரிய பண்பாடு, ஒரு மேன்மை பொருந்தியது. அதற்காக வந்து ரொம்ப சிறப்பாக இந்த தலைப்பை கையாண்டுட்டீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அன்பை பற்றி விவாதித்தோம், அன்பை பற்றி நிறைய சொன்னீங்க. நீங்கள் அன்புன்றது ஒரு லைட் மாதிரி அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டீங்க. இப்படி கூட பார்க்கலாம், அன்புன்றது லைட்டுன்றதை விட ஒரு மெழுகு மாதிரி. சரிங்களா, ஒரு மெழுகு மாதிரி. எவ்வளோ நம்ம ஒருத்தவங்க மேலே ஒரு அன்பை வச்சுட்டோம்னா தன்னை வருத்தி கொண்டு கூட அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம உதவி செய்வோம். அப்போது இன்னொருத்தவங்களோட வளர்ச்சிக்கு நம்ம உதவி செய்கிறதும் நம்ம ஒளி தர்றதும் பார்த்தீங்கன்னா அன்புலையும் இருக்குது. அறிவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களே உதாரணம் சொல்லிட்டாங்க, நான் தேடி பிடிக்க வேண்டியதில்லை ஏணிப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாமளும் மேலேறி போகலாம், நம்மை சார்ந்தவர்களையும் நாம் மேலேற்றலாம். அடுத்தது ஆற்றல். நீங்கள் அதுதான் பெருமை சேர்க்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழிலதிபராக ஆயிட்டவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. படித்த பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு படிக்காத மேதையோடைய ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ பேராற்றல் அப்படின்றதையும் தானும் உயர்த்தி கொள்ளலாம், தன்னை சார்ந்தவர்களையும் அது நிச்சயமாக மேலேற்றி கொண்டே தான் இருக்கும். அப்போது எதுவுமே எதுக்குமே சலைச்சதில்லை. இன்னொன்று, பெண் பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருக்கணுமா, எப்படியும் வாழலாம் அப்படின்றது கிடையாது. எப்படியும் வாழலாம், இந்த அழுத்து திருத்தமாக சொல்லி பாருங்களேன், வாழறதுக்கு 1000 வழிகள் இருக்குது.
வாழ்ந்து காமிக்கணும், வாழறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த தன்னம்பிக்கை வேணும். ஒரு குடும்பத்திலையும் நம்ம தனித்துவமாக இருக்கணும், பொது பண்போடு யோசிக்கணும், திறமையாக இருக்கணும். சமூகத்திலையும் அப்படி தான் நம்ம இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுத்துக்குமே உதவாத பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே போடுறோம்? ஒரு குப்பை தொட்டியில் போடுறோம். ஒருத்தர் இதுக்கு மேலே வாழ விருப்பம் இல்லைன்னு போய் ஒரு கடற்கரை ஓரம் உட்காந்துடுறாரு. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்தில் அவர் போக போகிறாரு. அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டார். அப்போது அந்த குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பேப்பர் போடுக்கிறவங்கலாம் வந்து அதில் இருக்க முக்கியமான சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்களாம். அப்புறம் பிளாஸ்டிக் எடுக்கிறவங்க வந்து அதில் ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்து குப்பை தொட்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். சில பேர் கல்யாணத்தில் மீந்து போன அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்களாம். அந்த இலைகளில் இருக்க சாப்பாட்டை வந்து நாய்கள்லாம் வந்து சாப்பிடுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இலைகளில் பசுமாடு வந்து சாப்பிடுதான். அப்போது ஒன்றுத்துக்குமே உதவாத பொருளை கொட்டுற குப்பை தொட்டியை நம்பியே 4 பேர் இருக்கும் பொழுது, வாழும் பொழுது, இவ்வளவு பெரிய உலகம் நம்மக்கிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய உலகம். உலகத்தில் இந்த நீங்கள் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்னு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து பாருங்களேன். சின்ன சின்ன அந்த டைனி பார்ட்டிகிள்ஸில் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நுணுக்கமாக அந்த ஞான கண்ணுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த ஞான கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு, அதை மூலதனமாக கொண்டு நாம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்த பிடிக்க வேண்டும். பெண்கள்னாலே சிறப்பு தாங்க. பெண் அழகாக இருந்தாலும் அழகு தான், அறிவாக இருந்தாலும் அழகு தான், ஆற்றல் மிக்கவளாக இருந்தாலும் அப்படி தான், விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய உடல் வாகு வேணும்னா மாறும். ஆனால் பெண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பெண் வந்து ஒரு தாயாக இருக்கும்போது இதை ரொம்ப நம்ம கவனப்படுத்திக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பெண் பிள்ளைகளோட பழகும் அந்த பழக்க வழக்கத்தை மட்டும் இந்த தலைமுறை மிகச்சரியாக சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற பார்வையே கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம மாற்றிடலாம். ரொம்ப சுலபமாக நடந்துடும். அதனால் அந்த தலைமுறையை உருவாக்கும் நாம் அன்பால் இந்த சமூக மாற்றத்தை ரொம்ப சரியாக நிகழ்த்தணும். நம்மளுடைய அறிவால் இந்த சமூகத்துக்கு பயன் விளைவிக்கக்கூடிய செயல்களை தான் செய்யணும். நம்மளுடைய ஆற்றலால் நம்முடைய சுயத்தை, செல்ஃப் எஸ்டீம், நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த சுயமதிப்பு, அந்த சுயமதிப்பை நம்ம நிலை நிறுத்தி கண்டிப்பாக உலக அரங்கு, உலக அரங்குன்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. தமிழ் மொழியில் எல்லா வார்த்தையுமே அழகுதான். ஏன்னா இப்போ ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த மாதிரி பிஸ்கட், சாக்லேட் அப்படி சொல்லி கொடுப்போம் சின்ன பிள்ளையில். இப்படி ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு வார்த்தையை, ஒரு பொருளை சுட்டி காட்டுற மொழிக்கு மத்தியில் தமிழில் பாருங்களேன், ஆ அறம் செய்ய விரும்பு, ஆ ஆறுவது சினம், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பண்பை சொல்லி கொடுக்குற மொழி நம்முடைய மொழி. இப்போ உலக அரங்குன்னு சொல்ல வந்த, இப்போ உலக அரங்கில் நம்முடைய குரல் ஒழிக்கணும்னா இது குரலாகத்தான் ஒழிக்கணும்னு கிடையாது, செயலாகவும் ஒழிக்க வேண்டும். அந்த செயல்தான் இப்போ பொங்கலை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு பால் பொங்கல் சாப்பிட்றோம் அப்படின்னா வெறும் பாலை மட்டும் பொங்கிட முடியாது, அதில் வெறும் பச்சரிசியை மட்டும் போட்டிட முடியாது, அதில் வெறும் நெய்யை மட்டும் வச்சு செஞ்சிட முடியாது. ஒரு பொங்கல் அப்படின்னாலே கண்டிப்பாக எப்படி பால், பச்சரிசி, ஏலக்காய், நெய், கரெக்டாக சொல்கிறேனாமா, வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, அடுப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்ந்து, கொஞ்சம் சூடு வேணும் இல்லை வாழ்க்கையில், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் பொங்கனா தான் அந்த பால் பொங்கலாக அது வந்து நிற்குது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, அறிவு, ஆற்றல் இது எல்லாம் இணைந்து சிங்கப்பெண், சாதனை பெண்ணாக ஒவ்வொரு பெண்ணும் திகழ வேண்டும். அது பெண்ணிற்கும் என்றென்றும் பெருமை, அதுதான் அணி அழகு, பெண் குலத்திற்கும் என்றென்றும் பெருமை என்று கூறிக்கொண்டு இந்த மிக சிறப்பான வாய்ப்பை எங்களுக்கு அளித்த புதுச்சேரி நிலையத்தினருக்கு எங்களுடைய அன்பான நன்றியை அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு நேயர்களுக்கும் நிலையத்தினருக்கும் மீண்டும் எங்களுடைய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.